நம்ம நெய் சோறு செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நெய், அதில் வந்து வெங்காயம் போட போகிறோம், மிளகாய் போட போகிறோம், இஞ்சி பூண்டு மசாலா போட போகிறோம், ஒரு தக்காளி போட போகிறோம், கறி மசால் பொடி, மல்லி, புதினா இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ செய்ய போகிறோம். நெய்ச்சோறு செய்வோமா? இப்போ நம்ம குக்கர் அடுப்பில் வச்சிட்டோம், நெய் ஊற்றுறோம். நெய் ஊற்றி நெய் காஞ்சோடனே கறி மசால் பொடியை போடுறோம். கறி மசால் பொடி கொஞ்சம் இதானோடனே வெங்காயம், மல்லி இலை போட்டு கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்தது பச்சை மிளகாய் போடுறோம், நல்லா வதக்கி விடுறோம். அடுத்து தக்காளியை சேர்த்துடுறோம், அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு மசாலா போடுறோம். நல்லா வதங்கட்டும். அது பிறகு நம்ம மல்லி இலை, புதினா எல்லாம் சேர்த்துடுறோம். ரெண்டையும் போட்டு நல்லா வதக்குறோம். அதை வந்து வதங்குறதுல தான் இருக்குது, நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். ரெண்டு டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு நாலு டம்ளர் சேர்த்துக்கிறோம். ஊற்றி தண்ணி கொஞ்சம் சூடானோடனே உப்பு போடுறோம். உப்பு போட்ட பிறகு அந்த தண்ணி வந்து நல்லா நுரக்குடி வரும்போது அரிசி போடுறோம். அரிசியை போட்டு நல்லா அது தண்ணியும் சாதமும் ஒன்றா வரணும், அது வரை வெயிட் பண்ணுறோம். இப்போ தண்ணியும் சாதமும் ஒன்றாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கடைசியாக கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அதை நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி ஒரு விசில் விட்டால் போதும். விட்டுட்டோம்னா நம்மளோட நெய்ச்சோறு ரெடி. இப்போ நம்ம நெய்ச்சோறு ரெடி ஆகிடுச்சு.